அவமானம் ஒரு மூலதனம். தன் சொந்த ஊரிலிருந்து சினிமா கனவுகளுடன் ஒரு 14 வயது பையன் சென்னை வந்தார். அன்று இரவு படுக்க இடமின்றி மெரினா பீச்சில் காந்தி சிலைக்கு பின்னால் பெட்டியை தலைக்கி வைத்து படுத்திருக்கிறார். நள்ளிரவு போலீஸ்காரரின் குருட்டு தடி அவரை தட்டி மிரட்டியது. இங்கெல்லாம் படுக்கக்கூடாதுப்பா, காலையில் நகரத்தார் விடுதிக்கு போக வேண்டும், இரவு மண்ணடி வரை போக முடியாது, அதனால் பீச்சில் படுத்துக்கொள்ள அனுமதி கேட்ட அந்த 14 வயது பையன் கோரிக்கையை போலீசார் நிராகரித்தது. படு, ஆனால் படுக்கணும்னா நாலனா கொடு என்று காவல் மிரட்டியது. நாலனாவுக்கு வழியின்றி கிளங்கிய கண்களுடன் அந்த நள்ளிரவில் காந்தி சிலையில் இருந்து நடந்திருக்கிறார் அந்த பையன். பின்னாளில் அந்த பையன் சினிமாவில் பிரம்மாண்டமாக வளர்ந்து சொந்த படம் எடுக்கிறார். அந்த படத்தில் ஒரு காட்சிக்காக கதாநாயகனாக நடித்த ஜெமினி கணேசனை எங்கிருந்து நடக்க விடுவது என்று யோசித்து அதே மெரினா பீச் காந்தி சிலையை தேர்ந்தெடுத்தார்கள். நள்ளிரவு ஷூட்டிங், ஆனால் படத்தில் இரவு 7 மணி மாதிரி இருக்க பீச் ரோட்டில் நிறைய கார்கள் வரிசையாக வர வேண்டும். 7 கார்கள் இருக்க வைத்து மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக வருவது மாதிரி படம் எடுக்கிறார்கள். வீட்டில் இந்த படத்தை போட்டு பார்த்து கொண்டிருந்த அவர் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்கிறார், இந்த கார்களை கவனித்தீர்களா, இவை எல்லாமே நம்முடைய கார்கள், வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு சென்னை வந்த என்னை இந்த இடத்தில் தான் நாளனா இல்லை என்று போலீசார் நடக்க வைத்து விட்டார்கள். இதே இடத்தில் இன்று என் 7 கார்களை ஓடவிட்டு படம் எடுத்திருக்கிறேன், நம்பிக்கை என்னை ஜெயிக்க வைத்து விட்டது என்றாராம். சிறுவனாக சென்னை வந்து பின்னாளில் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற அவர் யார் தெரியுமா? கவியரசர் கண்ணதாசன். எங்கு அவமதிக்கப்பட்டாரோ அங்கு தம் வெற்றியை அரங்கேற்றி இருக்கிறார். அவமானம் ஒரு மூலதனம், இது புரிந்தால் வெற்றி நிச்சயம். எம்ஜிஆர்.